ஹாய், ஹலோ எல்லாருக்கும், மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க. உங்க ஆஜி பொருக்கோ பொருக்கோ வந்தாச்சு. என்ன மூவி ரிவியூட வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்க இந்தி மூவி டங்கி மூவியோட ரிவியூட தான் வந்திருக்கேன். தமிழ் படத்தை ஒழுங்கா ரிவ்யூ பண்ணுமா, அப்புறம் இந்தி படத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமாங்க, இந்தி படம் தான், சப்டைட்டில் இங்கிலீஷ்ல இருந்தது. அந்த படத்தோட ரிவ்யூவோடு தான் வந்திருக்கேன். படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்துருவோம். இந்த படத்தை ராஜ்குமார் இரானி அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதை அபிஜித் ஜோஷி ரிட்டர்ன், அண்ட் தென் சி கே முரளிதரன், மனுஷ் நந்தன் இவங்க எல்லாம் சேர்ந்து சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து ஷாருக் கான், தாப்ஸி இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஆட்களை பற்றி மட்டும் சொல்லியாச்சு. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்ப்போம். டாப்ஸி கூட இருக்க ரெண்டு நண்பர்கள், இவங்க ஒரு கிராமத்தில் இருக்காங்க. இவங்க மூணு பேரும் சேர்ந்து லண்டனுக்கு போகணும், அங்கே போய் வேலை செஞ்சு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு. கிராமத்தில் வந்து நம்ம ஒரு ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம், அங்கே போய் பெரிய வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு மூன்று இளைஞர்கள். எப்படி நம்ம ஊர்கள்லாம் நம்ம இந்த நாட்டுக்கு போகணும், அமெரிக்காவில் போய் இப்படிலாம் செட்டில் ஆகணும்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி. இதுக்காக என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு நீ முதல்ல இங்கிலீஷ் கற்றுக்கணும், அதுக்காக ஒரு ட்ரைனிங் கிளாஸ் போகணும், லண்டனுக்கு அனுப்புகிற ஒரு இதை பார்க்கணும், ஏஜென்சியை பார்த்து அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இதில் ஒரு நண்பன், எங்கள் அப்பாக்கு நிறைய காசு இருக்குது, நான் எடுத்துகிட்டு வரேன், நம்ம போயிட்டு காசை கட்டி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போய் காசெல்லாம் கட்டுறாங்க. ஆனால் அங்கே ஏமாற்றப்பட்டு ஊருக்கு போக முடியாத நிலமையில இருக்காங்க. அப்போ நம்ம தாப்ஸியோட அண்ணன், அவர் வந்து ஒரு சோல்ஜராக இருக்கார், அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துறாரு. அந்த சோல்ஜராக இருக்கும்போது அந்த இடத்துல மீட் பண்ணுறவ தான் நம்ம ஷாருக் கான், அவரும் ஒரு சோல்ஜர். ஷாருக் கானுக்கு இவர்கிட்ட இருந்த ஒரு டேப் ரிகார்டை கொடுத்து ஃப்ரீயா இருக்க டைம்ல நீ உனக்கான என்டர்டைன்மெண்ட்டா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வராரு. ஷாருக் கான் ஊருக்கு வரும்போது அந்த டேப் ரிகார்டை எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு கிராமத்துக்கு வரும்போது தான் தெரியுது, அவங்க அண்ணன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் டாப்ஸி கூட பேசுற வாய்ப்பு ஷாருக் கானுக்கு கிடைக்க, இவங்க ரெண்டு பேரும் நண்பர்களா பழகும் போது, இந்த மாதிரி நாங்க லண்டனுக்கு போனோம் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி டாப்ஸியும் சொல்றாங்க. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஷாருக் கானும் சொல்கிறாப்புல, எல்லாரும் நம்ம எல்லாருமே சேர்ந்து லண்டனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாருக் கானும் ரெடியாக வராரு. அப்போ அங்கே இமிக்ரேஷனில் போயிட்டு இந்த இங்கிலீஷ்லாம் பேசணும், அப்போ தான் உங்களுக்கு விசா கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் ட்ரெயின் ஆகி போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல போய் பேசுனதில் ஒருத்தர் மட்டும்தான் லண்டனுக்கு போகிற வாய்ப்பு கிடைக்குது, மீதி இவங்க யாருக்குமே வந்து லண்டன் போகிற வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா இவங்க யாரும் சரியாக அந்த இமிக்ரேஷனில் ஒர்க் அவுட் பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஏங்க, இங்கேருந்து சிங்கப்பூர் போகிறதுக்கே நீ எதுக்கு போகிற, ஏன் போகிற, எல்லாம் புக் பண்ணி திரும்ப டிக்கெட்டுக்குள்ளே போட்டிருந்தா கூட விசால அவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க. பட் ஒரு சில அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால போக முடியாமல் இருக்குது. இதெல்லாம் வந்து பல காலத்துக்கு முன்னாடி இந்த விசாலாம் இல்லாதப்போ ரொம்ப ஈஸியாக எல்லாரும் போயிட்டு வந்தாங்க அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு. இப்போ ஒரு டூரிஸ்டாக ஒரு ட்ராவல் பண்ணோன்னா கூட போக முடியல அப்படின்றத ரொம்ப அழகாக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இதுக்கான ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கிட்டையும் நிறைய இருக்குது, அதனால் இந்த படம் பார்க்கும்போது அது வந்து என்னையை ரொம்ப கனெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆசைப்படுறவங்களால இதை கூட பண்ண முடியலையே அப்படின்னா, வயசாகி இப்போ தான் பணம் சம்பாரிச்சிருப்பாங்க, எப்படியாவது போய் சுற்றி பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ண முடியல. பட் இருந்தாலும் தவறான வழிகளில் நிறைய பேர் போகிறத தடுக்கிறதுக்கான ஒரு வழியாகவும் பாசிட்டிவாகவும் இதை எடுத்துக்கலாம். சரி, படத்துக்குள்ளே வந்துருவோம். அவர் லண்டன் போயிட்டாரு, மீதி இருக்க இவங்க எல்லாரும் எப்படி லண்டன் போகிறது யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் டன்கி அப்படின்னு ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. இது எப்படின்னா, பாஸ்போர்ட் விசாலாம் இல்லாமல் கடல் மூலியமாக அந்த தண்ணிக்குள்ளே நடந்துலாம் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வழியை கண்டுபிடிச்சி போகிறதுக்காக எல்லாரும் ரெடியாகிறாங்க. அப்போ டாப்ஸிக்கும் ஷாருக் கானுக்கும் நடுவில் ஒரு காதல் மலருதுங்க. அந்த காதல் கடைசியாக சொல்லப்பட்டதா, இவங்க லண்டன் போய் சேர்ந்தாங்கன்னா லண்டனில் இவங்க விசா இதெல்லாம் இல்லாமல் அங்கே வந்து வாழ முடிஞ்சதா, இல்லை அவங்க திரும்ப இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார்களா, இதுதான் நிறைவான மீதி கதை. இவங்க ரெண்டு பேரோட காதல் கண்டினியூ ஆகி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை அவங்க சேர்ந்தாங்களா சேரலையா, திரும்ப இவங்க எப்படி இந்தியாவுக்கு வந்தாங்க, இதெல்லாம் நிறைவான மீதி கதை. ஆக்சுவலாக இந்த விசா அப்படின்ற விஷயம்லாம் ஒரு 140 இயர்ஸ்க்கு முன்னாடி அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்களா, அதுக்கப்புறம் வந்தது தான். ஸோ அந்த இமேஜஸ் அந்த ஃபோட்டோஸ்லாம் படத்தில் காமிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த படம் வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை காமிச்சிருக்காங்க. உண்மையாலே அந்த காலத்தில் அப்படி போனவங்க அவங்களோட ரியல் லைஃப் என்ன, எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க, அவங்க அங்கே போகிறதுக்கு காரோட சீட்டாலாம் மாறி உட்காந்து போன காட்சிகள்லாம் காட்டும் போது உண்மையாலே மனசு உருக்கிற மாதிரி இருந்தது. அப்படி ஏன்னா நம்ம நாட்டிலே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்ம நாட்டிலே சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது, நல்ல வழிகள் இருக்குது, நம்ம நாட்டிலே என்ஜாய் பண்ணுறதுக்கான எவ்வளோ இடங்கள் இருக்குது, இதெல்லாம் விட்டு எதுக்கு அப்படின்னு ஒரு பக்கம் யோசித்தாலும் இன்னொரு பக்கம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல, அவங்களோட தேவைகள் அவங்களோட யோசனைகள் பிரம்மாண்டமாக அப்படி போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. எது எப்படின்னாலும் கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் போட்ட பிறகு அதை நம்ம மதிச்சு தானே ஆகணும். இருந்தாலும் லைட்டாக அந்த ரூல்ஸில் தளர்வுகள்லாம் ஏற்படுத்தினா நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய படம் தான் இந்த டங்கி. ஓகே, இந்த படத்தை இந்தியில் பார்க்கும்போது தமிழ் இது இங்கிலீஷ் டப்பிங்கோட பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் நமக்கு கொஞ்சம் புரியது கஷ்டமாக இருந்தாலும் அதை மேட்ச் பண்ணி கதை வந்து நமக்கு ஈஸியாக புரிய வச்சிருச்சு. எப்படி அந்த விஷுவலைசேஷனே வந்து நமக்கு ஈஸியாக புரிய வைக்குது அப்படின்னு சொல்லலாம். லாங்குவேஜ்லாம் அப்பார்ட் படத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, அது இந்த படம் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே, ஓவரால் படத்தில் வந்து எப்போவுமே ஷாருக் கானோட நடிப்பும் டாப்ஸியோட நடிப்பும் ரொம்ப அமேசிங்காக இருந்தது. மற்றபடி இந்த கடல் வழியாக போகும்போது அந்த தண்ணியில் நடந்து போகிற அந்த காட்சிகள்லாம் சினிமோட்டோகிராஃபியாக ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் காமிச்சது. அண்ட் தென் மிகப்பெரிய ஹீரோ பண்ணுற ஒரு படத்துக்கு மியூசிக் எவ்வளோ பெரிய ப்ளஸ்ஸோ அந்த ப்ளஸ் இந்த படத்தில் இருக்குது. ஓவராலாக இந்த படம்
வந்து இல்லங்க நான் अदर லாங்குவேஜ்லாம் பார்க்க மாட்டேன் எனக்கு அதெல்லாம் புரியாதுன்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த படம் புரியும் பிடிக்கும் அப்படி நம்பறேன். நீங்களும் படத்தை போய் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு புரிஞ்ச விஷயங்களை என்னோட ஷேர் பண்ணனும்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த ரிவியூல வந்து சந்திக்கிறேன். டடா பை பை சொல்றது நம்ம கூட டங்கில தான் வெளிநாட்டுக்கு போக முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாம் போய் இமிகிரேஷன்ல உட்காந்து விசா எல்லாம் ப்ராசஸ் பண்ணி கஷ்டம் தான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவோம். ஆனா எதுக்கு அந்த கஷ்டம் எல்லாம்? அடுத்த ரிவியூல வந்து சந்திக்கிறேன். டடா பை பை சொல்றது உங்க ஆர்ஜே பர்கோ.